இன்றைக்கி ஜீவா சமையலில் நம்ம சுவையான உப்பு பருப்பு குழம்பு ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி சீக்கிரமாக செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறோம். ஒரு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் துவரம்பருப்பு. இது என்னடா இப்படி சிகப்பு கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து எங்கள் ஊர் பக்கம் மண்ணு கட்டுற பருப்புன்னு சொல்லுவாங்க. துவரம்பருப்புலேயே மண்ணு கட்டி அதை உடச்சி பருப்பை விற்பாங்க. அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சந்தையில் வாங்கி வச்சுக்குவோம், அப்பப்போலாம் வாங்குறதில்ல. அதனால தான் இந்த பருப்பு கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது. நாம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் 3 தடவை கழுவி அலசி கல் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 4 அறுத்து வச்சுருக்கிறேன், அதுக்கு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 1 10 பல், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு வந்து 1 5 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 3. நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் 1 ஸ்பூனும் மிளகு இதையும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். போதும். இந்த தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வச்சு 1 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும். இப்போ வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம். நாம் நல்லா வெந்துருச்சு. 1 4 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. நாம் அப்படியே பருப்பு மொத்தம் வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னுச்சுன்னா கரண்டிலேயே அப்படியே நம்ம இது பண்ணி விட்டுறலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த பருப்பு தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் உப்பு போடலை, இப்போ தான் போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுத்து வச்சுக்கிறேன், அரைச்சி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா காஞ்சிரு வெந்துருச்சு. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்குறேன், அது வதங்கட்டும். பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுப்பு எரிய போட்டோம்னா இது வந்து கருகிடும், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை எடுத்து வந்து நம்ம பருப்பில் கொட்டிடலாம். இப்போ சுவையான உப்பு பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். 1 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாம். தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். நம்ம தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் புளித்தண்ணி சேர்க்கல. ஆனால் அந்த மாதிரி புளிப்பு வேணுங்கிறவே கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம்.